அனைவருக்கும் வணக்கம். டிசம்பர் 27 விரிவான வானிலை அனுமானம். இன்றைய காணொளியில் தற்போதைய வானிலை அமைப்பு, வரக்கூடிய நாட்களில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து விரிவாக பார்ப்போம். தமிழக விவசாயிகள் மற்றும் மீனவர்களுக்கான முக்கிய தகவல்களையும் பார்ப்போம். தற்போது வானிலை அமைப்பை பார்த்துவிடுவோம். அதற்கு முன்பாக கடந்த 4-5 தினங்களாகவே, குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் டிசம்பர் 15 பிறகே தமிழகத்தில் வெகுவாக எந்த இடங்களிலும் மழை பதிவாகவில்லை. கடந்த 48 மணி நேரத்திலும் தமிழகத்தில் எந்த பகுதியிலும் மழை பதிவாகவில்லை. வறண்ட வானிலை காணப்படுகிறது. மாலை முதல் அதிகாலை வரையிலான நேரத்தில் பனிப்பொழிவும் குளிர்ச்சியான சூழலும் நிலவுகிறது. பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் காணப்பட்டு வந்துள்ளது. தற்போதைய நிலையில் வானிலை அமைப்பை பார்ப்போம். வெப்பமண்டல காற்று குவிதல், அதாவது ITCZ என சொல்லக்கூடிய அந்த வெப்பமண்டல காற்று குவிதல் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே நகர்ந்துள்ளது. அதே போல கடல் சார்ந்த அலைவான மேடன் ஜூலியன் அலைவு தென்மேற்கு பசிபிக் பெருங்கடலில் தொடர்ந்து நீடித்து வருகிறது. பிற அலைவுகளின் தாக்கமும் இந்திய பெருங்கடல் பகுதியில் இல்லை. உயரழுத்தம், அதாவது உயரழுத்தம் வட இந்திய பகுதியில் நிலப்பரப்பில் நீடித்து அதனிலிருந்து வரக்கூடிய வறண்ட வாடை காற்று தொடர்ந்து தென்னிந்தியா முழுவதும் ஊடுருவி வருகிறது. இந்த சூழலில் அடுத்த 2 தினங்களுக்கு, அதாவது டிசம்பர் 28-29 9-ம் தேதி வரையிலும் தமிழகத்தில் இதே நிலை தொடரும். பெரும்பாலும் வறண்ட வானிலை காணப்படும். மாலை முதல் அதிகாலை வரையிலான நேரத்தில் பனிப்பொழிவும் குளிர்ச்சியான சூழலும் நிலவும். முற்பகல் முதல் பிற்பகல் நண்பகல் வேளைகளில் நல்ல வெயில் இருக்கும் தமிழகம் முழுவதுமே. மேற்கத்திய இடையூறு இந்திய பாகிஸ்தான் மற்றும் அதனை ஒட்டிய வடமேற்கு இந்திய பகுதியில் நீடித்து வருகிறது. மழைப்பொழிவை இந்த முதல் சுற்று பனிப்பொழிவு டிசம்பர் 29-ம் தேதியுடன் நிறைவடையும். டிசம்பர் 15-ம் தேதி துவங்கிய முதல் சுற்று பனிப்பொழிவு டிசம்பர் 29-ம் தேதியுடன் நிறைவடையும். டிசம்பர் 30-ம் தேதி முதல் ஜனவரி 2-ம் தேதி வரை பனிப்பொழிவில் இடைவேளை நாட்களாக அமையும். இந்த டிசம்பர் 30, 31, ஜனவரி 1, ஜனவரி 2 ஆகிய 4 நாட்கள் தமிழகத்தில் பகல் நேர வெப்பநிலை சற்று உயர்ந்து காணப்படும். பனிப்பொழிவின் தாக்கமும் குறைந்து காணப்படும். இந்த மூடு பனி போன்றவை சுத்தமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. குளிர்ச்சியான சூழலும் இரவு நேரங்களில் காணப்படும். இந்த டிசம்பர் 30-ம் தேதி முதல் ஜனவரி 2-ம் தேதி வரை கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை பதிவாகும். உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை பதிவாகும். இப்போ பார்த்தீங்கன்னா குறிப்பாக டிசம்பர் 31, ஜனவரி 1 ஆகிய 2 நாட்கள் இந்த லேசான மிதமான மழைக்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளது. இந்த மழைப்பொழிவை பொறுத்த மட்டில் மானாவாரி பயிர்களான பயிரிடப்பட்டுள்ள மயிலாடுதுறை மாவட்டத்தின் வைத்தீஸ்வரன் கோயில், நாகை மாவட்டத்தின் வேதாரண்யம் சுற்று வட்டாரங்கள், அதே போல் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டத்தின் விளாத்திக்குளம், மேட்டயபுரம், சாத்தான்குளம் போன்ற பகுதிகள், பிறகு திருநெல்வேலி மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகள் ஆகியவை, கடலூர் மாவட்டத்தின் கிழக்கு பகுதிகள் ஆகியவை கி இந்த மானாவாரி பயிர்களுக்கு இந்த மழைப்பொழிவு சற்று உகந்ததாக அமையும். பிற சம்பா மற்றும் தாளடி விவசாயிகளை பாதிக்கும் அளவிற்கான மழைப்பொழிவு இது கிடையாது. இந்த மழைப்பொழிவு பார்த்தீங்கன்னா, காரணம் பார்த்தீங்கன்னா, ஒரு வலு குறைந்த ஈரப்பதம் குறைந்த கீழே காற்று, அதாவது கீழ்திசை காற்று வருகை தந்து லேசான மிதமான மழையை கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த கீழ்திசை காற்றுக்கு சாதகமாக எந்த ஒரு கடல் சார்ந்த அலைவோ அல்லது காற்று சுழற்சியோ அல்லது காற்றழுத்த தாழ்வு நிலை தாழ்வு பகுதி போன்ற அமைப்புகள் எதுவும் இல்லாத காரணத்தினால் பெருமழையை கனமழையை எதிர்பார்க்க வேண்டாம். அதற்கான வாய்ப்புகள் இல்லை. பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். இரவு நேர குளிரும் குறைந்து காணப்படும். ஒரு சில இடங்களில் ஆங்காங்கே லேசான மிதமான மழை தான் பதிவாகும். இந்த மழையை பற்றி நீங்கள் அச்சப்பட தேவையில்லை. விவசாயிகளுக்கான தகவல்
இன்று டிசம்பர் 27ஆம் தேதி நேற்று வரை குளிர்கால பயிர்களான உளுந்து, எள்ளு, வேர்க்கடலை போன்ற மணிலா போன்ற கடலை வகைகளை பயிரிட்டுள்ள விவசாயிகள், தர்பூசணி, தக்காளி, மக்காச்சோளம், வெங்காயம் போன்றவை பயிரிட்டுள்ள விவசாயிகள் இன்று முதல் விதைப்பு பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது நல்லது. பெரிதாக உள் மாவட்டங்களில் மழை இல்லை, லேசான தூறல் சாரல் தான் இருக்கும் டிசம்பர் 31 ஜனவரி 1 இருந்த போதிலும் கிட்டத்தட்ட டிசம்பர் 17ஆம் தேதியிலிருந்தே விதைப்பு பணிகள் நடைபெற்று வருகிறது. தற்போதைய நிலையில் அடுத்த ஒரு 4-5 நாட்களுக்கு விதைப்பு பணிகளை மட்டும் நிறுத்தி வைத்துக் கொள்வது நல்லது. ஏன்னா இந்த டிசம்பர் 31 ஜனவரி 1 மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால தான். இது ஒன்றும் பெரிய பாதிக்கிற மழை இல்லை, ஒரு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் நிறுத்தி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். நீங்கள் இப்போ விதைத்தவர்களுக்கு ஒன்றும் பாதிக்கும் மழை கிடையாது, முன்னெச்சரிக்கையாக நாம் நிறுத்தி வைக்கிறோம், அவ்வளவு தான். ஜனவரி 2, 2022 முதல் ஜனவரி 18 வரை மீண்டும் ஒரு 2ஆம் சுற்று பனிப்பொழிவு தொடங்கிவிடும். அந்த காலத்தில் நீங்கள் மறுபடி விதைப்பு பணிகளை தொடங்கி கொள்ளலாம். ஜனவரி 2ஆம் தேதி முதல் ஜனவரி 18ஆம் தேதி வரை 2ஆம் சுற்று பனிப்பொழிவு. எப்படி டிசம்பர் 15 முதல் டிசம்பர் 29 வரை முதல் சுற்று பனிப்பொழிவு இருந்ததோ, அதே போல ஜனவரி 2, 2022 முதல் அதாவது ஜனவரி 2 இரவு முதல் ஜனவரி 18, 2022 வரை 2ஆம் சுற்று பனிப்பொழிவு. எதனால் நான் அதை சொல்கிறேன்னா, உடனே மழையினோடனே அப்படியே தொடர்ச்சியாக தாழ்வு பகுதிகள், தாழ்வு மண்டலம், புயல் வந்து அப்படியே வடகிழக்கு பருவமழை நீடித்து பெய்ய போகுது அப்படி இப்படின்னு பல கேள்விகள் உங்கள்கிட்டருந்து வந்துடும். வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்தது தான். தற்போது பனிப்பொழிவில் ஒரு முதல் சுற்றில் ஒரு இடைவேளை, அதனால் லேசான மிதமான மழை ஓரிரு இடங்களில் தான். பெரிதாக பரவலாக மழை பெய்வதற்கு வாய்ப்பு இல்லை. பகல் நேரத்தில் தெளிவான வானத்துடன் வெப்பநிலை உயர்ந்து காணப்படும். பிற விவசாயிகள் அனைவரும் அறுவடை பணிகளை மேற்கொள்ளும் விவசாயிகளும் அறுவடை பணிகளை தொடர்ந்து ஈடுபடலாம். அறுவடைக்கு தயாராக அடுத்த 2 வாரங்களில் தயாராக உள்ள விவசாயிகளும் அச்சம் கொள்ள தேவையில்லை இந்த மழை பொழிவு பற்றி. விரிவான அறிக்கை இன்று மாலை அல்லது நாளை வெளியிடுகிறேன். மீனவர்களுக்கும் எந்த ஒரு எச்சரிக்கையும் இல்லை. அடுத்த 2-3 வாரங்களுக்கு வங்கக்கடல், அரபிக்கடல், குமரிக்கடல் என நமது கடல் பகுதிகளில் எந்த ஒரு சலனமும் உருவாக வாய்ப்பில்லாத காரணத்தினால் ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லும் மீனவர்களும் தாராளமாக ஆழ்கடலுக்கு மீன்பிடிக்க செல்லலாம். எந்த ஒரு அச்சமும் தேவையில்லை. வடகிழக்கு பருவமழை நிறைவடைந்தது தான். தற்போது லேசாக மிதமாக பெய்ய இருப்பது குளிர்கால மழை. அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவிற்கு கடந்த வருடம் போல அமையாது. விவசாயிகள் சற்று நிதானத்துடனும் குழப்பமடையாமலும் இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. விரிவான அறிக்கை இன்று மாலை அல்லது நாளை வெளியிடுகிறேன். நன்றி.